ஹலோ நீ நம்ம பார்க்க போறோம் இனிமே மை இன்ஸ்டன்ட் ஓவர் பவர் இதுல எபிசோட் ஒன்னத போறோம் நீங்க இப்பதான் இந்த அணிமோட நியமே சொல்லலாம் இந்த அணிமே எவ்வளவு தரமா இருக்க போதுன்னு எப்படி கூட ஸ்டார்டிங்லயே நம்ம மெயின் கேரக்டர் அதாவது நம்ம ஹீரோதான் காட்டுறாங்க அவனும் அங்க மிஸ் அக்காசாவை தேர் இருக்கான் இப்படி அவனும் தேர்னு இருக்க திடீர்னு பார்த்தா அங்க ஒரு சாம்பரை திறக்குது பார்த்தா அந்த சாம்பருக்குள்ள மிஸ் ஆகாசா தான் இருக்காங்க அதுவும் இல்லாம பின்னாடியே ஒரு பொண்ணும் கன் எத்து மாட்டது தம்பி அப்படியே இரு அப்படி நீ வந்து நகர்ந்து இங்க வந்தனா அவ்வளவுதான் நான் வந்து உன்னோட மிஸ் அக்காசாவ நான் அப்படியே போட்டு தள்ளுவேன் ஆனா என்னாச்சோ தெரியல திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு மேலே மேஜிக்கல் ஸ்பெல்லும் யாரோ ஒருத்தங்க கேஷ் பண்றாங்க இதுனாலயே அந்த பொண்ணு அங்கேயே அந்த போயிட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ் அக்காசாவும் அங்க ரொம்பவே பயந்து போயிடறாங்க இதெல்லாம் யாரோட வேலைன்னு ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க ஒன்னொரு ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோவை எழுப்பிடுறா அந்த பொண்ணு எழுப்பும் போதே சொல்றா ஹே உனக்கு வந்து இந்த மாதிரி நேரத்துல தான் உனக்கு தூக்கம் வந்து யாராச்சும் இந்த மாதிரி நேரத்துல தூங்குவாங்களா என்ன நம்ம யூகரியும் அங்க எழுந்து சொல்றான் என்ன நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமா என்ன இப்பதான் நம்மளுக்கே தெரியுது இவங்க வந்து பேசிக்கலி ஒரு பஸ்லதான் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட பேரும் தெரியுது இந்த பொண்ணோட பேரு டோமா இதோட பேரு கொஞ்சம் வீட்டா இருக்கலாம் தான் நான் ஷார்ட்டா கூப்பிடுறேன் நம்ம டோமாவும் சொல்றேன் நீ வந்து எப்படி தூங்கலாம் அங்க பாரு நம்மளோட கிளாஸ்மேட் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க பாத்தா அவங்க முன்னாடியே ரெண்டு கிளாஸ்மேட் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க இத வந்து வேற யாரும் பண்ணல அங்க இருக்க ஒரு பயங்கரமான டிராகன் தான் இவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளிருக்கு இப்படி இவங்களும் இருக்க அந்த டிராகனும் நம்ம ஹீரோ பார்க்க இதனாலேயே அந்த டிராகனும் நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணலான்னு இதை பார்த்த நம்ம டோமாவும் ரொம்ப பயந்து போய் அங்க கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறா இப்படி இவ்வளவு கட்டிப்பிடிக்க பிடிக்க அங்க இவளோட செஸ்டோ நம்ம ஆளு மேல பார்த்தா இதனாலே அவனோட இன்ஸ்டன்ட் எபிலிட்டி ஆக்டிவேட் ஆயிடுது இப்படி ஆக்டிவேட் ஆன அத்த செகண்ட் அந்த டிராகனும் அட்டாக் பண்ண வந்ததுல அதுவும் அங்கே செத்து போயிடு இதை பார்த்த நம்ம டோமாக்கு அங்க நம்பவே முடியல இது வந்து எப்படி செத்து போயிடுச்சுன்னு அவளும் அங்க ரொம்பவே ஷாக்கா இருக்கா ஆனா நம்ம யூகிரி அவன் வந்து அங்க கவலையப்படாம அவனோட கேம் எத்த அங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்த நம்ம டோமா தான் அங்க கத்த ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி டைம்லயும் உன்னால எப்படி கேம் விளையாட முடியுது அதுவும் நிம்மதியா உட்காந்து விளையாட இருக்க அவளும் அங்க பார்த்தீங்கன்னா அழுதுன்னு இருக்கலா இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அவனை கொஞ்சம் கம் நைட்டு அங்கே வந்து நித்திடுறான் கேம் விளாட்றத இதுக்கப்புறம் தான் அவனே கேட்குறான் ஹே டோமா நீ வந்து சொல்லு இந்த மாதிரி நான் தூங்கும் போது என்ன நடந்தது இந்த பஸ்ஸில் ஏன்னா எனக்கு சரியா தெரியல நான் வந்து தூங்கினேன் தானே அதனால எனக்கு எதுவும் ஞாபகமோ இல்லை அதனால நீ சொன்ன ஒண்டி தான் எனக்கு தெரியுமே அதுவா சொல்ல போனால் என்ன திரும்ப நடந்தது இந்த மாதிரி நம்மளோட பஸ் வந்து நார்மலாக தான் போய் நின்று அப்போதான் ஒரு டனலோ வந்தது அதை கிராஸ் பண்ணோன்னு என்ன தெரியல நம்மளோட பஸ் வேற ஒரு வேர்ல்டுக்கு அப்படியே போயிடுச்சு நம்ம அந்த வேர்ல்டுக்கு போனோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இது ஒரு வேற ஒரு வேர்ல்டுன்னு ஆனா இது வரைக்கும் எல்லாமே நல்லதான் போய் ஆனா திடீர்னு ஒரு சேஜ் வந்தது அந்த சேஜ் பொண்ணோட பேரு சியான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பிரின்சிபலும் அங்க போய் என்கொயரி பண்ணலாம்னு போயிருப்பாரு ஆனா இதை பார்த்த அந்த பொண்ணு அங்கே அவனை போட்டு தள்ளிது இதெல்லாம் பார்த்த அந்த சேஜ் சொல்லுது இந்த மாதிரி நீங்க எல்லாம் பயப்பட தேவை ஏன்னா நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க நார்மலா இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதாவது நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களையே போட்டு தள்ளுவேன் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த டிரைவரும் அங்க பயந்து இருக்க இதை பார்த்த அந்த சேஜும் அங்கே அவனையே போட்டு தள்ளிது இதுக்கப்புறம் தான் அந்த சேஜ் சொல்ல ஆரம்பிக்குது இந்த வேர்ல்டு வந்து ஒரு ஈஸா கை வேல்டு மாதிரி தான் உங்களுக்கு என்ன நான் தான் உங்க எல்லாரையும் சமன் பண்ண நான் எதுக்கு தெரியுமா சமன் பண்ண எங்களோட வேர்ல்டுல ஸ்டேஜோட நம்பர் வந்து குறைஞ்சிரே போது நான் வந்து ரிவியூ பண்ண வேண்டியது வேண்டியதான் அவங்களால திரும்ப வர முடியும் அதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் தேவைப்பட்டாங்க அதனாலதான் உங்க வேர்ல்டுல இருந்து உங்களை நான் சமன் பண்ணேன் நீங்க வந்து பை டே இல்ல ஏன்னா நான் சில பல ஸ்பெல்ல தான் இங்க போட போறேன் இதனால உங்களுக்கு சில பல சத்தியம் கிடைக்கும் இப்படி சொன்னதுக்கு அவளும் அவளோட ஸ்பெல்ல அங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறா இதனாலே அங்க இருக்கு எல்லாரோட உடம்பும் அங்க ஜொலிக்க ஆரம்பிக்குது ஆனா அங்க இருக்க நாலு நாலு பேரை தவிர அந்த நாலு பேர்ல நம்ம டோமோ ஹிரோஷிகா அதுவும் இல்லாம நம்ம யூகிரி ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அந்த சேஜர் சொல்றது இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெல்லு போட்டல இது வந்து உங்களுக்கு ஒரு ஏபிலிட்டி தரும் அதாவது இது ஒரு பவர் மாதிரி தான் அதனால நீங்க இதை ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க இது நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம டோம் அவங்க எழுந்து கேட்கறேன் இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான பவரும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்றது ஓ உனக்கு வந்து பவர் கிடைக்கலையா ஆமா சில பேருக்கு வந்து நார்மலா பவர் வந்து கிடைக்காது அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு தெரியுமா இந்த மாதிரி வெளியில வைல்டு அனிமல் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து உன்னை தீனிய போட்ட வேண்டியதுதான் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டோமாச்சிக்கு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறா என்ன சொல்றா இவன் இதுக்கப்புறம் தான் அந்த சேஜை சொல்லுது இந்த மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் மிஷன் அது வந்து கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அது ஸ்டார்ட் ஆக இன்னமும் ஒன் அவர் இருக்கு இப்படி சொல்லிட்டு அதுவும் அங்கல இருந்து போயிட்டு நம்ம டோமா பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கா அவ பக்கத்துலயே ஒரு ஸ்கிரீன வந்து அதுல பார்த்தா எல்லா லிஸ்டும் இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுல என்ன போட்டுருக்குதுன்னா பேசிக்கலி ஒரு டிராகனை இவங்க அட்டாக் பண்ணுமா ஆனா அந்த டிராகன் சொல்ல போனா இவங்களை கொல்ல கூடாது இவங்க வந்து தப்பிக்கணுமா பின்னாடியே ஒரு பர்சனா இருக்கான் இவனோட பேரு சுகுரு இவனும் அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி மாதிரி எல்லாருமே கேளுங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா வேலை செஞ்சா தான் வந்து முடிக்க முடியும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளோட எபிலிட்டியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதனால நீங்க வந்து உங்களோட எபிலிட்டி எல்லாத்தையும் பேப்பர்ல வந்து எழுதிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களோட எபிலிட்டி எல்லாத்தையும் இவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் இப்படி எபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் அவங்கள ஒரு பயங்கரமான பிளான போட்டு அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ இன்னுமோ தூங்கி இருந்தா இருக்கான் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் எல்லாருமே அந்த பஸ்ஸை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த மத்த நாலு பேரும் அங்கல இருந்து போலான்னு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த சுகுரு அவன் வந்து என்ன பண்றான் அவனோட பவரை யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் இங்கே தான் இருக்கணும் நீங்க வந்து வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்றான் அவனும் அவனோட பவரை யூஸ் பண்றான் இதனால அது ஒரு பேரியர் மாதிரி அங்கே நிற்குது அம்மா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண நாங்களும் கூட வெளில வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்க வந்து இங்க இருந்து சாவ விரும்பல அம்மா நீ வந்து வந்து என்ன பண்ண போற உன் கையில எந்த விதமான பவரும் இல்ல அதுவும் இல்லாம நீங்க வந்தாலும் வேஸ்ட் தான் ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க இங்க இருக்கிறது தான் என்னோட பிளானு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு அவளோட சாம் மேஜிக்க அவங்க நாலு பேர் மேல யூஸ் பண்றா இப்படி யூஸ் பண்ணக்கப்புறம் தான் அவனே அவனோட பிளான் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி என்னோட பிளான் என்ன தெரியுமா இந்த மாதிரி நீங்க நாலு பேருமே இங்க தான் இருக்க போறீங்க இந்த ஏரியால ஒரே ஒரு டிராகன் வண்டி தான் இருக்கு இவ யூஸ் பண்ணால சாம் மேஜிக் இவ யூஸ் பண்ணனால அந்த டிராகன் வந்து அட்டாக் ஆகி இந்த இடத்துக்கு தான் வரும் சிம்பிளா சொன்னா நீங்க வந்து எலிக்கு வச்ச ஒரு பொறி மாதிரி தான் இப்படி சொல்லிட்டு அவங்களும் மாசம் அங்கல இருந்து போயின் இருக்காங்க உள்ள இருக்க ஆளுங்களும் அங்க கத்தி நிற்காங்க டேய் விட்டு போவாதீங்களா நாங்களும் வரோம் அப்படின்னு ஆனா அந்த டைம்ல மேலே பார்த்தா அந்த டிராகனை வந்து ரீச் பண்ணிட்டு அது வந்து அத்த செகண்டே அந்த ரெண்டு பேரை அங்கேயே போட்டு தள்ளித்து இதெல்லாம் தான் நடந்தது எப்படின்னு அந்த டோமாவும் நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் சொல்லிருக்கா இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றான் ஓ அப்படியா அப்பனா நம்ம வந்து வேற ஒரு வேர்ல்டுல இருக்கோம் அதுவும் இல்லாம நம்மள சுத்தி ஒரு டிராகன் இருக்கு நம்ம சுகுரு சொன்னபடி பார்த்தா இங்க வந்து ஒரே ஒரு டிராகன் தான் இருக்கு அப்பனா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நம்ம வந்து வெளியில போலாம் பா இதுக்கப்புறம் அவங்களும் வெளில போய் நிற்க அப்பதான் நம்ம டோமாவும் கேக்குறாங்க இந்த மாதிரி உண்மையை சொல்லு நீ தானே இந்த டிராகனை வந்து கொன்ன அட நாளா ஒன்னும் கொல்லப்பா அந்த டிராகன் வந்து தன்னால செத்து போயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்களும் அந்த பஸ்ஸோட ஜன்னல்லாம் உடைச்சு அங்க இருந்து வெளில போய் நிற்காங்க இப்படி இவங்களும் வெளில வந்து அந்த வானத்தை பாக்க அங்க பார்த்து யாரோ மூணு பேர் பந்து வந்து நிற்காங்க யாராதுன்னு பார்த்தா அந்த வீட்டு போனாங்களே அந்த பசங்க தான் இதெல்லாம் பார்த்தா நம்ம யூகரியும் கேக்குறான் இந்த மாதிரி இவங்க மூணு பேரையும் நான் போட்டு தள்ளுவா இதை கேட்டு நாம டோமாவும் சொல்றான் இந்த மாதிரி நீ வேணா அவங்கள வந்து போட்டு தள்ளத அப்படின்னு தான் அவ சொல்றா அப்படி நான் வண்டி இவங்கள போட்டு தள்ளனா இவங்க வந்து கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளுவாங்க இதுக்கப்புறம் அவங்களும் அவங்க வந்து நினைக்க இப்போதான் அவங்களே அந்த டிராகனை பாக்குறாங்க பார்த்தா டிராகனும் செத்து கிடக்குதா இதனால இவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க யாரு தான் இந்த டிராகனை போட்டு தள்ளலாம் எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கவங்களா இங்க இருக்காங்களா என்ன இவங்களும் நல்லா உத்து பாக்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம டோமாவும் இருக்கா இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கோபமாவது இவங்களால எப்படி போட்டு தள்ள முடியும் இவங்க வந்து போட்டு தள்ளதுக்கு வாய்ப்பே இல்ல இதுக்கப்புறம் தான் அவங்க மூணு பேரோட பேரைய ரிவீல் பண்றாங்க அதுல இருக்க ஒருத்தனோட பேர் ஹனகாவா ஈகா சிகா அண்ட் ஃபுக்குகாரா அங்க இருக்க ஹனகாவாக்கு அங்க இருக்க நம்ம டோமாவை பார்த்தோன்னே அவனுக்கு கடுப்பா இருக்கு ஏன்னா அவன் தான் அங்க பிளான் பண்ணியிருந்தான் இந்த மாதிரி இவங்களை ஏரியா மாத்தி இவங்களை கொண்டுடலான்னு சரி இவங்க வந்து செத்து போடலாம் என்ன நம்ம வந்து இவங்கள பயம் ஒத்தலாம் எப்படின்னு இவங்களும் அவங்களோட முழு பவர் அங்க காட்ட ஆரம்பிக்கிறான் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஃபயர் பால் அங்க போகுது அதுவும் ஸ்ட்ரீட்டா வந்து நம்ம டோமாவை தாக்குற மாதிரி சைடா போய் அங்க இருக்கு கல்ல தாக்கிது ஆனா இதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம டோமாவை தப்பான பார்வையில

போய்டுவானு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணேன் அதனால தான் இவன் செத்து போயிட்டான் இப்போ அதே மாதிரி நீங்களும் இங்க மூவ் பண்ணீங்கன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க ஆனா அப்போதான் அங்க இருக்க ஃபுகுக்காவா அவன் வந்து அவனோட பாடியை தொடலான்னு போவ ஈவனும் அங்கேயே மயங்கி செத்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் அந்த குண்டனோட தலையை சுத்தி போய்து இதெல்லாம் பண்றதும் அவன்தானா அப்போ இதனாலே அவனும் ரொம்பவே பயந்து போயிடுறான் இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிர் இருக்க நீ செக் பண்ணலாம் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் இதனாலே நம்ம அனாக்காவும் அவனோட ஹீலிங் மேஜிக்கெல்லாம் அங்க யூஸ் பண்ணி பாக்கிறான் ஆனா இவ்வளவு தான் ஹீலிங் மேஜிக்க அங்கே செலுத்தி பார்த்தாலும் அவங்க வந்து உயிரோடவே வர மாட்டாங்க இதுலயே அவனுக்கு புஞ்சு போயிது இந்த மாதிரி இவங்க உண்மையிலேயே இறந்து போயிட்டாங்கன்னு இதெல்லாம் பார்த்தா நம்ம டோமாக்கும் புரியுது அதாவது எவ்வளவு நேரமா அந்த டிராகனை போட்டு தள்ளது இவன் தான் அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளதும் இவன்தான் தான் தான் நம்ம ஹீரோவே அவனோட பவர் ரிவீல் பண்றான் இந்த மாதிரி என் கையில ஒரு எபிலிட்டி இருக்கு இந்த எபிலிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா இந்த மாதிரி என்னோட டார்கெட்டை நான் வந்து கொல்லணும்னு நினைச்சா போதும் அவங்க வந்து அத்த செகண்டே அவங்க செத்துருவாங்க இதை வந்து நம்ப முடியலன்னா நான் வேணா அவன் மேல ட்ரை பண்ணி காட்டுவான் இதெல்லாம் பார்த்தா அந்த ஹனக்காவும் ரொம்பவே பயந்து போயிடறான் ஆனா அவனுக்கு அங்க அவனை கொள்ளணும் பண்ணணும்னு ஒரு வெறி இருக்கு இதனால அவன அங்க கொல்லன வரனா இத பார்த்த நம்ம ஹீரோவும் தத்து நிற்கிறான் ஏய் கொஞ்சம் இரு எனக்கு ஒன்னொரு எபிலிட்டி இருக்கு அதாவது என்னால ஈஸியாவே டிடெக்ட் பண்ண முடியும் யாரு வந்து எனக்கு கொல்லணும்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாம யாரு வந்து எனக்கு கொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு ஆனா நான் வந்து ரெண்டு எபிலிட்டியை நான் கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணனா அவ்வளவுதான் இந்த மாதிரி என்னால ஈஸியாவே எல்லாரையுமே கொல்ல முடியும் அதாவது என்னை யாரெல்லாம் கொல்லலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இதெல்லாம் கேட்ட நம்ம ஹானாக்காவும் ரொம்பவே பயந்து போயிடறான் அவனுக்கு அங்க அல்ல இல்ல அப்பதான் அவனே பயந்துக்கினே சொல்றான் அப்படி பார்த்தா நான் வந்து இவன் கூட எப்படி சண்டை போட முடியும் இதெல்லாம் நம்ம கேட்குறான் ஆமா நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது ரொம்பவே கான்பிடென்டா இருந்தீங்க அது எப்படி தான் நம்ம ஹானாகவே சொல்கிறான் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணிட்டாங்க தெரியுமா நாங்க அந்த டைம்ல வரும்போது நாங்க வந்து ஒரு டீமெல்லோட நாங்க மூணு பேருமே சேர்ந்து இதெல்லாம் இருக்க நம்ம டேம் சொல்கிறான் ஆனால் இவங்க வந்து அவ்வளவு ஆகலையே அது எப்படி நடக்கும் அதுவா அது வந்து எப்படி இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு வருஷம் பண்ணுவோம் ஆனா நாங்க ஒரிஜினல் வேர்ல்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நாங்க ஸ்பெண்ட் பண்ணது சில பல அவர் தான் ஆனா இதுக்கப்புறம் அவனும் பயந்துகே அங்கே கெஞ்சி கேக்குறான் இந்த மாதிரி என்ன விட்டுரு தயவு செஞ்சு விட்டுரு இப்படின்னு அவனு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுன்னு இருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து அவனோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு ரிங் மாதிரி ஒன்னு எடுக்கிறான் அது வந்து சொல்ல போனா ஒரு ஸ்லேவ் ரிங்காக இதை வந்து அவனும் தோந்துட்டு இதை வந்து அவனோட கழுத்துல மாட்டிட்டு நம்ம டோமாவை பார்க்க இதனால அவனும் நம்ம டோமாவோட ஸ்லேவாகவே மாறிடுறான் அவனும் ஸ்லேவாக மாறிட்டானா இதனாலேயே அவனும் நம்ம டோமா கிட்ட நெருங்கலன்னு பார்க்க இதை பார்த்தா நம்ம டோமாவை பயந்துன்னு சொல்றேன் ஏ மரியாதையே தூரமாக போயிடு இவ சொன்னே அந்த காலரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமா போயின்னு இருக்கான் அவன் அங்க தூரமா போயின் இருக்கும் போது என்ன மட்டும் அவன் கேக்குறான் எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல என்னால இதை நீத்த முடியுமா முடியாதா ஆனா அவன அங்க விரும்பல பேசுறதுக்கு இருந்தாலும் அந்த ஸ்லேவரிங்னால அவனு சொல்லிடுறான் இந்த மாதிரி உங்களால இதை நீத்த முடியாது ஆனா உங்களோட ஸ்லேவ் ஓனர்ஷிப் இதை வந்து நீங்க வேற யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதனால அவளும் நம்ம யோகிரிக்கு அங்க ஸ்லேவ் ஓனர்ஷிப்பை தந்துடுறான் இதை பார்த்த அவனும் இன்னுமோ அளவு ஆரம்பிக்கிறான் நம்ம யோகிரியும் சொல்றான் ஹேய் நீ வந்து ஒரு முன்னாடி ஒரு மலை தெத்தா அதுக்கு முன்னாடி ஒரு காடு இருக்கா அந்த காட்டுக்குள்ள போய் நீ நின்று இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் அங்க பயந்து போயிடறான் அந்த காட்டுக்குள்ள மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் வேற இருக்கு இதனால அவனும் பயந்துன்னே இருக்கான் இவனும் அங்க போக வேணாம் நினைக்கிறான் இருந்தாலும் அந்த ஸ்லேவரிங்னால அவனும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயின் இருக்கான் இப்படி இவன் போயின்னு இருக்கும் போது திடீர்னு நம்ம யோகரியும் அங்க நித்தி சொல்றான் இந்த மாதிரி நீ நில்லு நீ வந்து போகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உன் கையில ஏதாச்சும் ப்ரெஷியஸ் ஆன ஐட்டம் அதெல்லாம் இருந்தா நீ வந்து இங்க விட்டு போயிடு இதை கேட்டோன்னே அதை செய்யாம இவனால இருக்க முடியல இதனால அவனோட ப்ரெஷியஸ் ஆன திங்ஸ் எல்லாத்தையும் இங்க விட்டு அந்த காடை நோக்கி போயின் இருக்கான் இவன் அங்க அப்புறம் நம்ம டோமாவும் கேக்குறான் ஆமா நீ வந்து என் கூட சரியாவும் பேசினது இல்ல ஆனா நீ வந்து எதுக்கு நீ என்ன காப்பாத்தின இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவா அவங்க யோசனை இருக்கா ஆமா நான் வந்து எதுக்கு உன காப்பாத்தின இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம டோமா அவங்க யோசனை இருக்கா கண்டிப்பா இவன் வந்து என்னோட லவ்ல வந்துட்டு இருப்பான் ஆனா இப்படி யோசனை இருக்க இப்போதான் நம்ம ஹீரோவை ஒரு குண தூக்கி போடுறான் நீ வந்து என்ன பிடிச்சல அப்ப வந்து உன்னோட பம் வந்து என்ன டச் பண்ணிச்சு அது வந்து ரொம்பவே சாப்டா இருந்துச்சா அதுக்காக தான் நான் பதிலுக்கு உனக்கு உதவி பண்ண அவ்வளவுதான் இதெல்லாம் பார்த்து நம்ம டோமாக்கு அங்க வெக்கமா வந்து இருக்கு இதுக்கப்புறம் ஒரு கேசுல தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா நம்ம சே சியான் அவங்களும் தூங்கி நிற்காங்க இப்படி அவங்களும் அங்க தூங்கலான்னு ட்ரீ பண்ணிருக்க அப்பதான் அங்க யூஜின்னு ஒரு சொன்ன வந்து சொல்றான் மேம் நீங்க சொன்ன மாதிரி நான் ரிப்போர்ட் செய்யலாம் ட்ரை பண்ண ஆனா என்னால பண்ண முடியல ஆனா நீங்க சொன்ன மிஷின் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாலு கேஷுவாலிட்டி இருக்கு இதை கேட்ட அந்த ஸ்டேஜ் லேடியும் யோசிக்குது இந்த மாதிரி நாலு கேஷுவலிட்டியா அப்பனா கண்டிப்பா அந்த நாலு பேர் பவர் இல்லாம இருந்தாங்களே அவங்க வந்து கண்டிப்பா எந்த போயிட்டு இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல ஆனா அதுல இருக்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான பவர்ஸும் இல்ல ஆனா அதுல இருக்க மற்ற ரெண்டு பேர் அவங்களுக்கு நிறையவே பவர்ஸ் இருக்கு அவங்க எஸ் ரேங்க்ல இருந்திருக்காங்க அப்படி இருந்தோ அவங்க வந்து எந்த போயிட்டாங்க ஏதோ அவங்க வந்து இன்ஸ்டன்டா எந்த போன மாதிரி இதை பார்த்தா எப்படி திரும்ப தெரியுது யாரும் எல்லாரும் இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி யூஸ் பண்ண மாதிரி தெரியுது இதெல்லாம் கேட்டு அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத எனக்கு வந்து சரியா தெரியல நீ சொன்ன எபிலிட்டியில யாராச்சும் யூஸ் பண்ற ஆளுங்க இருப்பாங்களான்னு அதனால நீ போய் நிம்மதியா தூங்கு இதுக்கப்புறம் அவங்களும் போனக்கு அப்புறம் நம்ம சேர்ச்சியான அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு யாரு கொண்டு இருப்பா எப்படின்னு இவங்க யோசிக்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழ லைக் பண்றேங்க இந்த எபிசோடுக்கு ஒரு ஒன் கே லைக் டார்கெட் வைக்கிறேன் சோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க நான் வந்து சீக்கிரமாவே மாத்த எபிசோட் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன் சோ இது வரைக்கும் நீங்க நம்ம